வரதட்சணை வாங்கிறது மிக கொடுமையான கேவலமான செயல், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. வரதட்சணை வாங்குறவன் கிறிஸ்தவனே இல்லை அப்படின்றதுலேயும் மாற்றுக்கருத்தே இல்லை. மொத்தத்தில் அவன் மனுஷனே இல்லை, சரியா? ஆனாலும் இவரை நம்ம ரோஸ் பண்ண வேண்டியது தலையாய கடமையாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம், வாங்க. மாமனார் வாங்கி கொடுத்த காரை நீ ஓட்டி திரிய வெக்கம் இல்லை உனக்கு? மக்கள் கொடுத்த காசுல நீ கார் காரா விதவிதமா வாங்கி ஓட்டி திரிய வெக்கம் இல்லை உனக்கு? டௌரிக்கு வாங்கி கொடுத்த காரு பெரிய சுப்பாய் மாதிரி ஓட்டி திரிய. மக்கள் காணிக்கையா கொடுத்த காசுல விதவிதமா கார் வாங்கி பெரிய சிப்பாய் மாதிரி ஓட்டி திரிய. ஐயா பால் தங்கையா, உங்க மூஞ்சிலதான் துப்புறேன். ஆண்டவர் உன்னை பார்த்து காரி துப்புறாரு மேல இருந்து. இப்ப நான் உங்க மேல காரி துப்புறேன். மேல இருந்து இல்ல, அப்படியே கேமரா முன்னாடி இருந்து. அந்த கார்ல நாலு டயரும் உடஞ்சி ரோட்ல விழுந்து கிடப்பேன். எப்பா நீயும் உன் அருமை மகனும் கார்ல போகும்போது நாலு டயரும் கிழிஞ்சு போய் ரோட்ல விழுந்து கிடப்பேன். டௌரிக்கு கெஞ்சாத, கெஞ்சிரவன் பிச்சைக்காரன். காணிக்கைன்னு கெஞ்சாத, கெஞ்சிரவன் பிச்சைக்காரன். கெஞ்சிரவன் இல்ல, நான் டைரக்டாவே சொல்றேன், கெஞ்சிர நீயும் உன் மகனும் பிச்சைக்காரன். நீ டௌரி எடுத்து கல்யாணம் கட்டி இருந்தா நீ பெந்தகோஸ்தே பிச்சைக்காரன். நீ காணிக்கன்ற பேர்ல சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தா நீயும் தான் பெந்தகோஸ்தே பிச்சைக்காரன். பிச்சைக்காரன் இல்ல, ஏமாத்துக்காரன். இப்ப பாரு சொல்றது, உங்க அப்பா வீட்டுல இருந்து என்ன கொண்டு வந்த நீ சொல்லுமா பயப்படாம? உன் மூஞ்சக்கு என்ன கட்டி வச்சாங்க? எப்ப பாரு சொல்றது, மக்கள் காணிக்க ஒழுங்கா கொடுக்கவே இல்லைன்னு. மக்களே தைரியமா இந்த மூஞ்ச பார்த்து சொல்லுங்க. உன் மூஞ்சி முன்னாடி உட்காடுறதே பெரிய விஷயம்னு. சவுத்தாம்டன்ல ஞாபகம் இருக்கா ஜிஎஸ்டிசி அப்படின்னு ஒரு சர்ச்சு? என்ன தெரியலையா, என்ன தெரியலையா அப்படின்னு பிரசங்கம் பண்ணும்போது இவர் இப்படி காட்டி காட்டி தான் பிரசங்கம் பண்ணுவாரு. பத்து விரல நான் மோதிர போட்டிருக்கேன், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்காரு. பிச்சை எடுத்த காசு தானே, இல்ல மக்களை மிரட்டி ஏமாத்தி வாங்கின காசு தானே? போண்டாவும் வடையும் வீடுங்கள்ல போய் தின்னு தின்னு பொண்ணை பாக்குறது இல்ல, பணத்தை பாக்குறது. ஆண்டவர் உனக்கு எச்சரிக்கிறாரு, அந்த பணத்தை திருப்பி கொடு. ஹவுஸ் விசிட்னு சொல்லி வீடுங்களுக்கு போய் போண்டா பஜ்ஜின்னு தின்னு 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 அவங்களுடைய கவலைகளையும் அவங்களுடைய கஷ்டங்களையும் பார்க்கறது இல்ல, அவங்கள்ட்ட பணம் இருக்கான்னு பாக்குறது. பணக்காரங்க வீட்டுக்கு ஓடுறது, பணம் இருந்தா போடுறது, பணம் இல்லைனா போகாம இருக்கிறது. ஆண்டவர் உங்களை எச்சரிக்கவே மாட்டார், ஏன்னா அவர் ஆண்டவருடைய பிள்ளைகளை மட்டும்தான் சிச்சிக்கிறாராம், இல்லாதவங்கள விட்டு தள்ளிடுறாராம். நீங்க எப்படின்னு எனக்கு தெரியல, அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உரியது. டௌரிக்கு வாங்கின பணத்தை கொண்டு போய் மாமனார்ட்ட கொடுத்துரு, காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. நீ அநியாயமா மக்கள்கிட்ட காணிக்க கொடுத்த ஆசீர்வாதம் போய் சொல்லி ஏமாத்தின காசை மரியாதையா திருப்பி கொடுத்துரு. கொடுத்துட்டு மக்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. ஆண்டவர் சொல்லல நான் சுய இச்சையினால காசு வாங்கிட்டேன், மன்னிப்பு கேளு. அப்பா உன்னை ஆபிரகாமை விட உயர்த்துவாரு. அட பாவி, வரதட்சணை வாங்க கூடாதுன்னு சொல்றது கூட ஆபிரகாமை போல ஆசீர்வதிப்பாருன்னு ஆசை வார்த்தையை காட்டி செய்ய வைக்க வேண்டிய வேலையாடா இது. நீங்களாம் என்னடா படிச்சீங்க, நீங்களாம் என்ன பைபிள் படிச்சீங்க? இப்போ உடனே பால் தொங்க வயசு என்ன தெரியுமா, வாடா போடான்னு சொல்றீங்க. அவர் துப்புறாரு, அந்த மக்களுடைய வயசெல்லாம் என்னன்னு அவருக்கு தெரியுமா? 80 வயசுல ஒருத்தர் வரதட்சணை வாங்கியிருந்தவர் அங்கே உட்கார மாட்டாரா? காமனா அவர் அவ்வளோ பெரிய காங்கிரிகேஷனை வா போன்னு பேசுறதும் தூணு துப்புறதும் உங்களுக்கு தப்பா தெரியாது. அவர் தப்பா பேசுறது நான் தப்புன்னு சொன்னா உங்களுக்கு தப்பா தெரியும், அப்படிதானே? இதை கூட ஆசை வார்த்தையை காட்டி ஆபிரகாமுக்கு ஆசீர்வாத மாதிரி உன்னை ஆசீர்வதிப்பாரு, இதெல்லாம் செஞ்சேனா அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது, தூண்டுலா புழுவை போட்டு ஆசையை காமிச்சு மீனை பிடிக்கிற மாதிரி கதையா கிறிஸ்டியானிட்டி? அப்படியா ஆசை வார்த்தையை காட்டி தான் மக்களை ஏதாவது செய்ய வைக்கணுமா? சரி, நீங்கள் உங்கள் மனசாட்சி படியெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்களா? மக்களை துப்புற அளவுக்கு வந்துட்டீங்க? நீங்களும் உங்கள் பையனும் மக்கள் காசில் சொகுசு வாழ்க்கை வாழலையா? அகஸ்தின் ஜெயக்குமார் பெங்களூருவில் ஒருத்தர் முடி நட்டார் 300,000, உங்களை தானே சொன்னார், உங்களை தானே சொன்னார். முடி நடுறதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து வருது? ஏன் வீட்டு காசு, யார் வீட்டு காசு, யார் கஷ்டப்பட்ட காசு? அளவு இல்லை. உங்கள் பையனுக்கு இஷ்டத்துக்கு செலவு பண்ணி ஜான் ஜபராஜுக்கு பல லட்சங்களோ என்னவோ ஒன்று கொடுத்து வீடியோ எடுத்து அவ்வளோ செலவு பண்ணி பாட்டு போடணுமா? இல்லை அப்படி ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்பை வாழணுமா? கேட்டால் ஆண்டவருடைய பிள்ளைகள்லாம் அப்படி தான் இருக்கணும்னு போய் சொல்லணுமா? நீங்கள் இதெல்லாம் பேசுகிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியலையே.
சரி அது கூட சொல்கிற விதம் இப்படி தானா, இப்போ இந்த விதம் இப்படி தானா அப்படின்னோடனே நீ அதை விதம் தான். ஆமாம், நான் வந்து ஜஸ்ட் அப்படியே இந்த வரதட்சணைக்கு அவர் மக்களை ட்ரீட் பண்ணதும் அவர் காணிக்கை வாங்குறதையும் ஒப்பிட்டு பொதுவாக பேசியிருக்கேன். இதை பார்த்து புரிஞ்சுக்கணும், இல்லை நான் எதுக்காக பண்ணியிருக்கேன்னு உங்களுக்காக புரிஞ்சதுன்னா சந்தோஷம், இல்லைன்னா அவருக்கு முட்டு கொடுத்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. பை.